Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நல்லத்தங்கள் ஓடை நீர்த்தேக்கம் கட்ட நிலம் வழங்கிய விவசாயிகள் அதற்கான இழப்பீடு கோரி காத்திருக்கின்றனர். பொன்னிவாடி கிராமத்தின் அருகே 774 ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது நல்லத்தங்கள் ஓடை நீர்த்தேக்கம். பொன்னிவாடி, நல்லாம்பாளையம், ஆலாம்பாளையம் கிராமங்களின் 4744 ஏக்கர் விளைநிலங்களுக்கான பாசன ஆதாரம் 30 அடி நீர் கொள்ளளவுடன் காண அழகாக இருக்கும் இந்த நீர்த்தேக்கத்தில் விவசாயிகளின் கண்ணீரும் கலந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். நீர்த்தேக்கம் கட்டுவதற்காக பொன்னிவாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் 150 பேரிடம் 1997 ஆண்டு நிலத்தை கையகப்படுத்தியது பொதுப்பணித்துறை. 2000 ஆண்டு தொடங்கிய கட்டுமான பணிகள் 2008 ஆண்டு நிறைவடைந்து நீர்த்தேக்கமும் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் அதற்காக நிலத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை. விளைநிலங்களை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்த அவர்கள் நிலத்தையும் இழந்து நிவாரணமும் கிடைக்காமல் வயது முதிர்ந்து தளர்ந்த நடையுடன் தவித்து வருகின்றனர். வாழ்வாதாரத்தை இழந்ததால் வேறு வழியே இல்லாமல் தள்ளாடும் வயதிலும் 100 நாள் வேலைக்கு சென்று பசியாறுவதாக கூறுகிறார்கள் வேதனையுடன். ஒன்றும் கேட்டு பார்க்கல, ஆக மாட்டேங்குது. நாங்களும் கூடிய அளவுக்கு எல்லாம் எழுதி பார்த்தோம், கூட்டம் போட்டு ஆகல. இதான் ஆச்சுங்கிறாங்க, அதை வச்சுக்கிறாங்க, ஒன்றையும் காணோம். இனி மேல் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் விட மாட்டோம். நாங்களும் அப்புறம் சத்திய உள்ள நடுக்கடலில் போய் உட்காந்து வேண்டியது. அதே 23 22 வருஷம் ஆச்சு. என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க? கஷ்டம், 100 நாள் வேலைக்கு போகிறது அதுதான் வேலை. அப்புறம் என்ன பண்ணுறது? அவங்க வீட்டுக்கு முன்னாடி 1 லட்சம் வாங்கி தாரு, 3.5 ஏக்கருக்கு எல்லாம் நர்வஸாக போட்டோம். அப்புறம் காணாம், அவரை பார்க்கவும் முடியல, சந்திக்க முடியல. கோரிக்கை பற்றி 2003 ஆண்டு தொடர்ந்த வழக்கில் வட்டியுடன் சேர்த்து உடனடியாக இழப்பீட்டை வழங்க 2019 ஆண்டு நீதிமன்றம் ஆணையிட்டது. ஆனாலும் இழப்பீடு கிடைக்கப்பெறவில்லை என்கிறார்கள் இந்த மூத்த விவசாயிகள். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நீதிமன்ற உத்தரவின்படி சில மாதங்களுக்கு முன்பு தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகமும் நிர்வாக அலுவலகமும் ஜப்தி செய்யப்பட்டது. எனினும் இழப்பீட்டுத் தொகை என்பது காணல் நீராகவே உள்ளது பொன்னிவாடி விவசாயிகளுக்கு. இழப்பீட்டுத் தொகை கோரி நல்லத்தங்கால் ஓடை நீர்த்தேக்க பகுதிகளில் பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக நல்லத்தங்கால் ஓடை நீர்த்தேக்கத்திலிருந்து மண் எடுத்து வந்து பூஜை செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்த்தேக்கத்திற்காக விளைநிலத்தை கொடுத்த விவசாயிகளில் பலர் உயிரிழந்தும் போகினர். மற்ற விவசாயிகள் இழப்பீட்டுத் தொகை தங்கள் கை சேரும் நாளுக்காக இரவும் பகலும் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹாலத் ராஜாவுடன் செய்தியாளர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சரவணகுமார். அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.